இங்கே வந்திருக்கும் பத்திரிகைக்காரங்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலாஜி குமார் மாதிரி ஒரு நல்ல இயக்குனர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து திருப்பி படம் பண்ணுறாரு. அதை வந்து இன்ஃபினிட்டி அண்ட் லோட்டஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து என்கரேஜ் பண்ணி இன்றைக்கி இந்த படத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கவலைகள் இருக்குது, அப்புறமே சொல்கிறேன். என்ன வழக்கமான கவலைகள் தான், வரும்போது 3 ஹீரோயின் சார்னு சொன்னாங்க, இப்போ ரெண்டுன்னு சொன்னாங்க. அப்படி கதை பயங்கர வசதி, ஹாலிவுட்டில் ட்ரெயின் ஆன டைரக்டர் வேறு, அவங்க 2 ஹீரோயின் வச்ச படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே பெரிய கற்பனைலாம் வச்சுக்கிட்டு கதை கேட்டேன். பார்த்தா மீனாட்சி வந்து இன்னொருத்தருக்கு யார் பேர் ரித்திகா சிங் வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி இந்த ஹீரோயின் சொன்னார். சரி, கடைசியில் என்னடா வேறு விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒய்ஃப் இருக்குதுன்னு சொன்னார். ஒரே ஒய்ஃப், சரி ஓகே, ஒரு ஒய்ஃபாவது கொடுத்தாங்களே அப்படின்னு பார்த்தா அந்த ஒய்ஃபும் வந்து ஃபஸ்ட்டு சீன் வந்து கடைசி வரைக்கும் எரிஞ்சு எரிஞ்சு வரும். நம்மகிட்ட ஒரு சீன் கூட சிரிச்சு பேசினது கிடையாதுல்ல டேரக்டர் இங்கே இருக்கார், இங்கே தான் எந்த சீனில் இருக்குது, அது கற்பனை சீன் சார், அது உண்மையில் கிடையாது. அதுவும் நான் நினச்சி பார்த்தப்பே நான் அந்த ஒய்ஃப் என்னை வந்து அன்பாக பேசுகிற மாதிரி இப்படி ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலேயே தெரில, நானுமே வந்து கதறி கதறி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் கேட்குறேன், பத்திரிக்கையாளர் சைட்லேருந்து எனக்கு நீதி வேணும், நீங்கள் சேர்ந்து எனக்கு என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? ஆக்சுவலாக நான் சிரிச்சு தான் நான் பேசுகிறேன் சார். ரொமான்டிக்காக இருக்கேண்ணா சார், என்ன இருக்கேன்ல சார், என்ன ரிங்கு ஆடியோ சார், நல்லா தான் இருக்கேன், எல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்கப்புறம் ஏன் சீரியஸான ஸ்கிரிப்ட் ஆகுதுன்னு தெரில. வந்து ஃபஸ்ட் ரீல்லையே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை, இந்த படத்தில் கொலை, நான் தான் கண்டுபிடிக்கணுமா, 1000 போலீஸ் இருக்கான், ஏன் சார் உங்களுக்கு ஆரியா மாதிரி கிடைக்கலையா, அது ஒத்துக்க மாட்டாரா, சாஃப்ட்வேர் பேப்பர் இருக்கலாம் அதுக்காகவா? ஸோ கடைசியில் நான் மாட்டி விட்டாங்க. ஆனால் வெரி ரொம்ப ஜாலியான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு எனக்கு. நிறைய படம் நடிச்சிருக்கேன், என் டைரக்ஷன்லேயும் பண்ணிட்டேன், பட் இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் நடித்த மாதிரி தெரியுது எனக்கு. ஆக்சுவலாக ரொம்ப எலிகண்ட்டாக நல்லா இருந்துச்சு சார் பார்க்குறதுக்கு, ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்துச்சு. உங்களை மாதிரி டைரக்டர்ஸ்லாம் வந்து அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும், நீங்கள் பண்ணுங்க. ஆக்சுவலாக இவர் வந்து இலான் மஸ்க்கு தெரியுமா, இலான் மஸ்க்கோட தங்கச்சி, அவர் ஒரு தங்கச்சி தானே சார். ஆக்சுவலாக போன இதில் வந்து சரியாக சொல்ல முடியல உங்களை பற்றி, இல்லை உங்களோட பல தன்மைகளையும் நான் சொல்லணும் இல்லையா, நான் சொல்ல சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக, ப்ளஸ் வைரல் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இலான் மஸ்கோடக்கு ஒரே தங்கச்சி, அந்த ஒரே தங்கச்சிக்கு உள்ள ஃப்ரெண்டு வந்து நம்ம பாலாஜி குமார் அவர்கள், ஒரே ஃப்ரெண்டு, ஒரே கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லாமா சார், ஒரே ஃப்ரெண்டு போதுமா, ஒரே ஃப்ரெண்டு சார், லவ்வரா, புரியல கேட்கல சார், வெறும் ஃப்ரெண்டு தான் சார் நானும் சொல்கிறேன், இங்கே பேசிக்கிட்டு இருந்தேன், நான் கன்ஃபார்ம் பண்ண போகிறது ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு மட்டும்தான், ஓகேவா சார், ஒரே ஃப்ரெண்டு. இந்த படம் நல்லா ஓடும்போது இலான் மஸ்கே வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. என்ன சார், ப்ளூர் சத்யமாரன் சார்லாம் வந்து இலான் மஸ்கை திட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ எங்களுக்கு திட்டுவீங்க சார், ஒன்றும் சார், இலான் மஸ்க் எங்களுக்கு ப்ளூ டிக் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சார்ஜ் பண்ண வந்தால் சரி சார், சரி அதை மட்டும் பண்ணி கொடுங்க. ஸோ இலான் மஸ்க் மாதிரி நம்ம வந்து சுதந்திரம் வாங்கின பிறகு வந்து இன்னும் ஃபாரின் காரில் திட்டுறதுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்காம போயிடுச்சு, அவங்கள ப்ரொடியூசர் ஆக்கி நம்ம திட்டுறோம் எல்லாரும் சேர்ந்து, சரிங்களா? ஸோ அதனால் சார் நம்ம வந்து இந்த கடைசியாக அந்த என்ன ஷோ போடுவாங்க, ப்ரீவியூ ஷோவா, அதில் வந்து இலான் மஸ்க் தந்துச்சுலாம் கூப்பிடுங்க. ஸோ இது வந்து டைரக்டர் பற்றி. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கிரிஷ் கோபாலகிருஷ்ணன். இந்த படத்தோட சவுண்ட் என்ன சார், சவுண்டை கேட்கும்போது உண்மையிலேயே இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டைட்டானிக்கு ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பொறுத்த லெவலில் ப்ரொடியூசரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை கேரி பண்ணுற அளவுக்கு பொட்டென்ஷியல் வந்து கிரிஷுக்கும் இருக்குது. ரொம்ப அருமையாக வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, ரீரெக்கார்டிங்கில் பின்னிட்டீங்க கிரிஷ். பார்த்தா ஞாபகம் இல்லையோட சவுண்டு ஆர்கஸ்ட்ரேஷன் எல்லா பாட்டையும் நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் அவர் ஆர்கஸ்ட்ரேஷன். ஸோ இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸுக்கு நீங்கள் போகணும் கிரிஷ், போகணும். இலான் மஸ்க் இலான் மஸ்க் பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ஓகேவா? அப்புறம் இந்த ஒரு படத்தோட டைரக்டருக்கு அடுத்த ஸ்டேஜாக நான் எப்போவுமே வேல்யூ பண்ணுற ஒரு டெக்னீஷியன் வந்து எடிட்டர் தான். ஒரு படத்துக்கு எப்போவுமே அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டரோட கற்பனை அசி, தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் என்ன தான் இருந்தாலும் அது சாம்பாராக மாறுறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். அந்த மிக்சிங் ஜாப்பை வந்து ஒரு படத்தில் பண்ணுறது வந்து எடிட்டர் தான், எல்லா படத்துக்குமே ஒரு முக்கியமான விஷயம் வந்து எடிட்டர் தான். அந்த எடிட்டிங் ஒர்க்கை வந்து கண்டினியூஸாக நான் வாட்ச் பண்ணுறேன் செல்வா, நீங்கள் பண்ணுற எல்லா படத்துலையுமே அந்த எடுத்தம் வந்து ஃபேஸிங் ரொம்ப அருமையாக பிடிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்கள் அருமையாக பண்ணி கொடுத்ததுக்கு, ஒண்டர்ஃபுல் எடிட்டர். ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ மோர் அண்ட் மோர் இன் ஃபியூச்சர். அப்புறம் டேரக்டர் பார்க்குற அந்த கதையை வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி முத முதல்ல பார்க்குறது வந்து கேமராமேன் தான்.
கேமராமேன் சிவகுமார் விஜயன் வந்து இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினது நம்ம டேரக்டர் தான்றதுனால எக்ஸ்ட்ரா சின்சியர். ஆக்சுவலாக பேசிக்கலி வெரி சின்சியர் பர்சன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து போடுறதில்ல, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ராஜெக்ட் கிளாஷ் ஆகக்கூடாது என்றதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கேமராமேன். பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஆள் அவர் கிடையாது. ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தா அது மனசில் ஜேர்னி பண்ண முடியும் அப்படின்னு மட்டும்தான் அவர் பண்ணுவார் அந்த ப்ராஜெக்டை. ஸோ அப்படி வந்து இந்த ப்ராஜெக்டை ரொம்ப சின்சியராக, இந்த ப்ராஜெக்ட் முடியாத வரைக்கும் வேறு எந்த பணமும் பண்ணாமல் கூட இருந்து ட்ராவல் பண்ணி டோல் கொடுத்து பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிவகுமார் விஜய். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ரிலீஸ் சொன்ன மாதிரி இன்ஃபினிட்டி ஃபில்ம் வெஞ்சர்ஸும் லோட்டஸ் பிக்சர்ஸும் சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிட்டி ஃபில்ம் வெஞ்சர்ஸில் வந்து கமல் போரான்ற ஒரு பெரிய ஃபைனான்ஷியர் அண்டு தனஞ்சயன் சார் மாதிரி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்த ஒரு ப்ரொடியூசர் அண்டு நிறைய படங்களை ஹிந்தியில் வைக்கக்கூடிய பிரதீப் போக்கர்னா அப்படின்னு மூன்று பேரும் ப்ளஸ் பங்கஜ் போரா சாரும் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு இவங்க கூட சேர்ந்து கடந்த 40-50 வருஷமாக இல்லை மலேசியாவில் வந்து தமிழ் படங்களை வெளியிடக்கூடிய ஒரு மிக முக்கிய நிறுவனமான லோட்டஸ் பிக்சர்ஸும் சேர்ந்து வேறு தர்சிங்கம் சார் சேர்ந்து நம்ம சித்தார்த் மூலமாக அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக டேரக்டர் சொன்ன மாதிரி எந்த காம்ப்ரமைசஸும் இது பணத்தை பண லெவலில் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபிலிமுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. அப்புறம் மீனாட்சி சௌத்ரி ரொம்ப அருமையான, அவங்க ஆக்சுவலி பேசிக்லி ஒரு டாக்டர் டென்டிஸ்ட்டு, அப்புறம் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டுருக்குறாங்க, டான்ஸர் ஸ்விம்மர், ரொம்ப திறமையான ஒரு ஹம்பிளான ஒரு ரித்திகா சிங் மாதிரியாக இன்னொரு ஒரு நல்ல ஒரு பொண்ணு. இப்போ அடுத்தது தெலுங்கில் மகேஷ் பாபு அவர் நடிக்கக்கூடிய படத்தோட ஹீரோயின் அவங்க தான். அவங்கள நான் ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப நல்ல ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ்க்கு டேரக்டர்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண ஆக்டர்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண மாதிரி சொல்ல டேரக்டர்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண மாதிரியான ஹீரோயின்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி மீனாட்சி. பெரிய பெரிய உயரத்துக்கு நீங்கள் போகணும். ரொம்ப முக்கியமாக வந்து தான் படத்துக்கு ப்ரொமோஷன் போகிறதே வந்து ஜென்ரலாக ரொம்ப யோசிப்பாங்க. எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விசிபிலிட்டி கொடுத்துணும், இந்த படத்தை வந்து மக்கள் இன்னும் ரெண்டு பேர் பார்த்துடணும், அதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு படத்துக்கு போய் தன் நேரத்தை ஒதுக்கி இங்கே நமக்காக வந்திருக்கக்கூடிய என் ஃப்ரெண்ட் ஆர்யா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் மியூசிக் டைரக்டரான ஃபஸ்ட் படமான சுக்ரனுக்கு காரணம் இவர் தான். ஆக்சுவலாக அவர் ஆடிஷனுக்கு ஒன்று போயிருந்தார் எஸ்ஐசி சார் பார்க்குறதுக்கு. போயிட்டு வந்துட்டு பிரதர் நீங்கள் வேணால் போய் பாருங்களேன் எஸ்ஐசி சார் ஒரு வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப்பில் ஒரு திருப்புமுனையாக அமைஞ்ச சுக்ரன் படத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண உங்களை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஆர்யா. நிறைய உங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். நான் இப்போ கூட பேசியிருந்தேன் இல்லையா, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். 4 hours பண்ணுறேன் மினிமம் சொல்லி சொல்கிறாங்க. புரியல எனக்கு உண்மையிலேயே, உங்களை பார்த்தா பொறாமையாகவும் இருக்குது பல விஷயங்களில். எப்படி இவ்வளோ 4 மணி நேரம் வந்து நீ காலைல சீக்கிரம் எந்திக்கிறீங்க? இல்லை இல்லை, காலைல சீக்கிரம் எந்திக்கிறீங்க, நைட் சீக்கிரம் படுக்கிறீங்க, இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, எப்படி சமாளிக்கிறீங்க? உண்மையே புரியல. ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலே பெரிய விஷயம் நீங்கள் டைம் அடுத்த ஜென்மத்திலேயாவது நாங்கள் வந்து முடிஞ்சா எங்களுக்கு எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வந்து சின்ன டிப்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எப்படி வந்து ஃப்யூச்சரில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுன்ற விஷயத்த சொல்லி. ஸோ இரு சார் பிரியாணி கொடுப்பாரா? ஸோ மிக்க நன்றி உங்கள் எல்லாருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, விஷுவல் எஃபெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சவுண்ட் இன்ஜினியர் விஜய் ரத்னம், ரஹமத்துல்லா அப்படின்னு பெரிய டீமே இந்த படத்துக்கு பின்னாடி இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து இன்றைக்கி திரைக்கி கொண்டு சேர்த்துருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு மிக்க நன்றி. இதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து உங்கள் கையில் இருக்குது, உங்களால் எவ்வளோ முடியுமோ இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கான ஜெனியூன் சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். நன்றி.